ஹாய் வணக்கம், வெல்கம் டு பிஹைண்ட் ஹெல்த். நான் பிருந்தா ஆனந்த், ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம லோவர் பெல்லி ஃபேட்டை எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். உமனாக இருக்கட்டும் மென்னாக இருக்கட்டும், லோவர் பெல்லி ஃபேட் அப்படின்றது ஒரு காமன் இஷ்யூ. ஏன் இதை வந்து குளோபல் இஷ்யூன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்றைய வரைக்கும் நம்ம எல்லாருமே அடி வயிறை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணி நிறைய ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஏன்னா அடி வயிறில் தங்குற இந்த ஸ்டபர்ன் ஃபேட் அப்படின்றது குறைக்கிறதுக்கு எந்த ஃபாஸ்ட்ரிக்கும் ஒர்க் அவுட்டே ஆகாது. பட் பொறுமையாக ஒரு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், எக்ஸசைஸ் அண்ட் டயட் மூலமாக பொறுமையாக நம்ம செய்யும்பொழுது இதை கண்டிப்பாக போக வைக்கலாம். ஏன்னா அப்டோமினல் ஃபேட் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக குறைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா இது குறைக்கலன்னா தான் நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் போன்ற ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் வந்து நான் ஒரு சில சிம்பிள் எக்ஸசைசஸ் சொல்லி கொடுக்குறேன். இது ரெகுலராக நீங்கள் ஒரு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் டயட்டோட ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக இதை ஈஸியாக நம்ம குறைக்க முடியும். ஸோ இப்போ அந்த எபிசோட்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் வந்து லெக் லிஃப்ட். இதில் ஃப்ளாட்டாக நீங்கள் ஃப்ளோரில் படுத்துக்கோங்க. இப்போது உங்களோட கை ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரெண்டு லெக்ஸையும் அட் எ டைமில் மேலே தூக்கி எவ்வளோ தூரம் தூக்க முடியுமோ தூக்கி கீழே வைக்க போகிறீங்க. ஸோ தூக்கி கீழே வைக்க முடியும் அப்படின்றவங்க கீழே வச்சு லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ண முடியுன்றவங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பண்ணும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ லெக் லிஃப்ட் பண்ணி கீழே கொண்டு போயிட்டு திரும்பவும் ஒரு 5-10 டைம்ஸ் வரைக்கும் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் நம்மளுடைய அப்டமனை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸசைஸ். நீங்கள் கால் தூக்கும் பொழுதே அந்த ப்ரெஷர் வந்து உங்களுடைய வயிறில் நல்லாவே ஃபீல் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 டைம்ஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஒரு 10-12 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் வந்து பைசைக்கிள். இதுக்கு உங்களுடைய கால் ரெண்டுத்தையும் ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு சைக்கிள் மாதிரி நம்ம இப்போது ரெண்டு காலையும் ஃப்ளெக்ஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி சைக்கிளிங் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய ஹேண்ட்ஸ் ரெண்டுத்தையும் சைடில் வச்சுக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்லா சைக்கிள் பண்ணணும். கால் வந்து நல்லா ஃப்ளெக்ஸ் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால உங்களுக்கு தை ரீஜன், பேக் ரீஜன், உங்களுடைய லோவர் அப்டமன், லோவர் பாடி எல்லாமே இந்த எக்ஸசைஸ் மூலமாக ரெடியூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட் பண்ணும்போது இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணிட்ட பிறகு இன் பிட்வீன் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணி ஒரு 10 டைம்ஸ் வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் ரிப்பீட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய லோவர் பாடி ரெடியூஸ் ஆகிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் ஆல்டர்னேட்டிங் லெக் லிஃப்ட். இதுக்கு ஃப்ளாட்டாக கீழே படுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய ரெண்டு லெக்ஸையும் ரைஸ் பண்ணி ஆல்டர்னேட்டிவாக ஒரு கால் மேலே போகும்போது ஒரு கால் கீழேன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி மாற்றி லிஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் வந்து லெக் லிஃப்ட் சென்சிசஸ். இதுக்கு உங்களுடைய ரெண்டு லெக்கையும் ரைஸ் பண்ணி ஆல்டர்னேட்டிவாக மேலேயும் கீழேயும் நம்ம ரைஸ் பண்ணி லோவாக பண்ண போகிறோம். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய காலை நீங்கள் கீழே வைக்கக்கூடாது. எவ்வளோ தூரம் உங்களால் லிஃப்ட் பண்ண முடியுமோ லிஃப்ட் பண்ணி ஆல்டர்னேட்டிவாக ஒரு 5-10 டைம்ஸ் வரைக்கும் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுடைய லோவர் பெல்லியை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அப்புறம் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 டைம்ஸ் வரைக்கும் ரிப்பீட் பண்ணலாம். இப்போ லெக் லிஃப்ட் பண்ணோம், இப்போ சிசர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு காலையும் சிசர்ஸ் மாதிரி லிஃப்ட் பண்ணி மேலேயும் கீழேயும் சிசர்ஸ் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸும் உங்களுடைய லோவர் பெல்லியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு எந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் 5 டைம்ஸ் பண்ணுங்கள். அது அப்படியே ஒரு 10 டைம்ஸ்லேருந்து 15 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் உங்களுடைய தைஸ் அண்ட் லோ அப்டமனை குறைக்கிறதுக்கு ரொம்பவும் எஃபெக்டிவான எக்ஸசைஸ். ஸோ கிராஜுவலாக நீங்கள் பண்ணிட்டு வரலாம். இப்போ நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் வந்து எல்போ டு நீ க்ரன்ச்சஸ். இதுக்கு ரெண்டு காலையும் ஃப்ளெக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளெக்ஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய கை ரெண்டையும் உங்களுடைய தலைக்கு பின்னாடி போய் க்ளச் பண்ணிக்கிட்டு இப்போது ஒரு எல்போவை எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்போசிட் சைட் நீயை டச் பண்ண போகிறீங்க. இது பண்ணும்பொழுது உங்களுடைய கால் எடுத்து ஆப்போசிட் லெக்கில் போட்டுக்கோங்க. ஸோ எல்போஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்போசிட் சைட் நீயை டச் பண்ணி கீழே படுக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு சைட் 5 டைம்ஸ் பண்ண பிறகு
ஆப்போசிட் சைடு லெக் எடுத்து கால் மேலே போட்டு திரும்பவும் எல்போஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீஸை டச் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த எக்ஸசைஸும் வந்து லோவர் பெல்லியை குறைக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ். ஸோ சைட் மசில்ஸையும் இது ஒர்க் பண்ணோம். ஸோ லோவர் பெல்லி ஆஸ் வெல் அஸ் சைட் மசில்ஸ் ஆஃப் த அப்டமனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எக்ஸசைசஸ்லாம் பண்ண முடியாது. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு எல்லா மசில்ஸும் ஆக்ட் ஆகும். ஸோ சைடில் இருக்க அதுக்கு ரிலேட்டடான மசில்ஸும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸசைசஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸசைஸோட லைட்டாக நீங்கள் கொஞ்சம் டயட் சேஞ்சஸும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக நம்மளுடைய தொப்பையை குறைக்கலாம். உங்களுடைய உணவுகளில் ப்ரோட்டீன் ரிச்சாகவும் ஃபைபர் ரிச்சாகவும் இருக்கிறது பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கார்போஹைட்ரேட்ஸ் லைட்டாக குறைச்சிக்கணும். ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது எல்லோரும் உடனடியாக கார்போஹைட்ரேட்ஸ் ஃபுல்லாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கவே மாட்டாங்க. அப்படி இல்லை, ஜஸ்ட் 100 கிராம்ஸ் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா கூட அது உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். நீங்கள் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், ஃபைபர் ரிச் ஃபுட் எடுத்துக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக ஃபீல் கொடுக்கும். ஸோ தட் வந்து உங்களுக்கு நிறைவாக இருக்கும், அதிகமாக நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ஸோ இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது லோவர் பெல்லிக்கு ரொம்பவே முக்கியம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் அதுக்கும் வந்து ரிலாக்ஸ்டாக ஒரு சில ப்ரீத்திங் எக்ஸசைசஸ்லாம் பண்ணிவிட்டு மார்னிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அதுவும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த டயட் பேட்டர்ன் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு திரும்பவும் நடந்து வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரி சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்து திரும்பவும் ப்ரொசீட் பண்ணும்பொழுது இந்த லோவர் ஃபேட் டெபாசிட் ஆகிறத நம்ம குறைக்க முடியும். ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் இந்த ஃபுல் எக்ஸசைஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதோட இன்னும் நிறைய நல்ல வீடியோஸ்க்கு இந்த பிஹேண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.